காட்டுல போன போட்ட வரல வந்திருக்கிறது ஏன் அப்ப இல்ல உனக்கு அப்ப யாருக்கு பாருங்க ஸ்மால் கியூட்டா இருக்கு வாழ்க்கை போற அஞ்சு கேள்விகளை ஒண்ணு துரத்திக்கிட்டே இருக்கும். கேள்வி நம்பர் 1. எங்க எங்க இருக்கீங்க? எங்க இருந்தாலும் அதை பத்தி உங்களுக்கு கவலையே கிடையாது, ஆனா கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. கேள்வி நம்பர் 2. எங்க வீட்டுல தான் சாப்பாடா இது வெள்ளையா? வெளியிலன்னு சொல்லி பாரு, நாளைக்கு வீட்டுல சாப்பாடு எப்படி இருக்கும் உனக்கே தெரியும். ஓ. கேள்வி நம்பர் 3. எங்க நான் வெயிட் போட்டல்ல? டு ஐ லுக் ஃபேட்? ஆமான்னு சொன்னா சத்த. இல்லன்னு சொல்லிட்டா வாழ மாட்டேன். Question number 4. நீங்க எப்பவுமே என்ன லவ் பண்றீங்க தானே? Truly, madly, deeply. இத அப்படியே சொல்லுமா? இதே ஆர்டர்ல தான் சொல்லணும். இல்லனா deeply தீபாவளி ஆயிடு. Question number 5. எங்க இந்த வீக்கெண்டுக்கு என்னங்க பிளான்? மண்டே தானே இருக்கு, அதுக்குள்ள கேட்க ஆரம்பிச்சாச்சு. தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த அஞ்சு கேள்வி தான் எல்லா ஹஸ்பண்ட் வாழ்க்கையும் துரத்தி துரத்தி. ஐயோ மேடம், நாங்க ராஜாராணி ஃபேமிலி. வாய மூடு. ராஜாராணி நான் பார்த்தது இல்ல. ராஜானா தலையில கிரீடம் இருக்கும், கையில வாள் இருக்கும், குதிரையில டக்கடி 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 போவாங்க. ஹலோ சீனியர், அப்பா அம்மா இல்ல, நல்லா பாத்துப்பீங்களா? அப்ப என் அழகு ராணியே, என்ன சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கோ.
அம்மா யார் நீங்க? ஒரே இடத்துல ரெண்டு கடலை போட்டுக்கிட்டு இருக்கீங்க. இல்ல அங்கிள், சும்மா கேள்வி கேட்டேன். கேள்வி கேக்குறோம், பள்ளிக்கூடத்துல வச்சு கேட்க வேண்டியதானே? அதான் பப்ளிக்ல வச்சு கேட்டுக்கிட்டு இருக்க. இல்ல சார், சும்மா டவுட் சார். இந்த கடலை முத்துனாலே கடலை போடுறீங்களா? இவன் என்னமோ இன்னும் பத்து நாள் இருக்குல்ல, நான் பாத்துக்கிறேங்கிற. நீ என்னமோ உன்னே நம்பிதான் இருக்க, கை விட்டுறாதேங்கிற. இதுக்கு பேர் தான் கேள்வி பதிலா? அங்கிள், உண்மையான கேள்விதான் அங்கிள் கேட்டுட்டு இருந்தேன். நீ என்ன கேள்வி கேட்டிருப்பேன்னு எனக்கு தெரியாது. வாடா, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஊரை விட்டு ஓடி போய் கேட்டு நாசமா போய் சீரழிவா. நடந்தது என்ன குற்றம்? தீவிர குடும்பத்தோட உட்காந்து அழுகுறதுக்கு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கிய. யாருக்கிட்ட பிட்ட போற? சத்தியமான கேள்விதான் கேட்டுட்டு இருந்தேன் அங்கிள். என்ன பாக்குற? என்னடா என்ன பாக்குற? நாங்கெல்லாம் பார்த்தோம்னா காடு கர கனவாலாம் அனலா இருமடா. காசு வாங்கினே என்ற கை நீட்டி உனக்கு எல்லாம் மானம் சூடு சோரணம் ஈனம் எதுவுமே கிடையாதா? சோறு தானே தீங்கிற என்ன தொட்டு தொட்டுல சேல கொஞ்சம் விட்டு விட்டு அத பெரிய மரம் என்ன பெரியவ இப்படி கேட்ட? நாங்க ரெண்டு பேரும் பெரிய ரவுடி இல்ல, எங்களுக்கு எந்த நேரத்துல எந்த ரூபத்துல எப்படி ஆபத்து வரும்னு சொல்ல முடியாத. கபால சைக்கிள் செய்யற குறிப்பு மூஞ்சில் அறிஞ்சிட மாட்டேன். யார் மூஞ்சில? அவன் மூஞ்சில் நான் எறிவேன், என் மூஞ்சில் அவன் எறிவான். அதானே சின்ன பசங்கள மாதிரி ஒரு அறிவு வேண்டாம், படிச்சவங்க தானே. இங்கி பிங்கி பாங்கி ஃபாதர் ஹேட் எ டாங்கி, டாங்கி டைட் ஃபாதர் கிரைட். இங்கி பிங்கி வணக்கம். நெல்லூர் ராஜா அவர்கள், வருகின்ற 7ஆம் தேதி வந்து பாத்தீங்கன்னா ரெட் லைட் அலர்ட் கொடுத்திருக்காங்க, அதாவது கடுமையா மழை பெய்யும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. இதற்கான உங்களுடைய நடவடிக்கை என்னவா இருக்கும் சார்? இங்க நாஜா டிவில இருந்து யாராவது வந்திருக்கீங்களா? இல்ல சார், இல்ல சார், இல்ல சார். என்னுடைய நண்பர்கிட்ட வந்து நான் வந்து மழை எங்கிருந்து வருது அப்படின்றது கேட்டேன். அதற்கு அவர்கள் சொன்னார், மழை வந்து மேகத்தில் இருந்து வருது அப்படின்னார். எனக்கு அதை கேட்ட உடனே வந்து பாத்தீங்கன்னா ஒரு யோசனை வந்து வந்துருச்சு. என்ன வந்து பாத்தீங்கன்னா ஒரு திட்டத்தை வந்து நம்ம உருவாக்கலாம். அந்த திட்டம் வந்து 100 கோடி ரூபாய் திட்டம். அது என்னவென்றால், நம்மளுடைய மக்கள் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா எல்லாருடைய வீட்லயும் வந்து ஒரு ஒரு டேபிள் ஃபேனை வந்து நம்ம வந்து இலவசமா கொடுக்கணும். அது அந்த டேபிள் ஃபேனை வந்து ஒரே சமயத்தில் வானத்தை நோக்கி நாம் அனைவரும் அதை செயல்படுத்தினால் வானத்தில் இருக்கும் மேகம் காற்று தாங்க முடியாமல் வலுவிழந்து அது கலைந்துவிடும். இதனால் மழை பெய்யாது. இதுதான் என்னுடைய திட்டம். இந்த திட்டத்தை நான் கூடிய விரைவில் செயல்படுத்துவேன். நன்றி, வணக்கம். குடிக்க மாட்டேன்னே, இப்ப நான் குடிக்கிறேன். பித்தளை செம்பா வெள்ளி செம்பாமா? எப்படி கலாச்சாரம் பாத்தீங்கன்னா? அது ஜஸ்ட் 5000 சார். இதோட கிளிப்பச்ச கலர் இருக்கு சார். இந்த கிளிப்பச்ச கலர்லயே ஷோல்டர்ஸ்ல ரெண்டு கிளி உட்காந்து இருக்க மாதிரி இருக்கா? இல்ல சார். ஓ இல்லையா? நான் அதை தேடி தான் வந்தேன். தேங்க்யூ. Four pieces. It's not enough. What to do? Okay. Hey, நீ தான் சேர்மனா? Okay. தங்கதான் என் உயிர், என் உலகமே அதுதான். அது சிரிச்சாதான் நானும் சிரிப்பேன், அது அழுதா ஐயோ என்னால தாங்கவே முடியாது. நான் கண்ணை திறந்திருக்கும் போதெல்லாம் அது என் முன்னாலே நிக்கணும். கண்ணை மூடி இருந்தேன்னா என் கனவுல கூட கலகலன்னு சிரிச்சு விளையாடும். ஆனந்தா
தேடி வருமா? எத்தனை மணிக்கு பஸ்? 8:10. இப்ப வர்ற? என்ன சார் பண்ணிருக்கீங்க? எவ்வளவோ பண்ணிருக்கேன். இப்ப கூட பயணிகள் நிழல் கூட கட்டி கொடுத்துருக்கேன். பயணிகள் நிழல் கூடைனா அது பஸ் ஸ்டாப் தானே? வீட்டுக்காரர் கொஞ்சம் உள்ள கூப்பிடுறீங்களா? ஒன்னும் கவலைப்படாதீங்க, என்ன நம்பலாம். அதுக்கில்ல டாக்டர், வெளிய நர்ஸ் வேற தனியா உட்காந்து இருக்கு, என் புருஷனை நம்ப முடியாது. தயவு செஞ்சு அவனை கொஞ்சம் உள்ள கூப்பிடுங்க. எப்ப வராங்க? அடுத்த வாரம் தான். யாரு நீங்களா? ஒண்ணும் இல்ல, ஏல ஆரம்பிக்கிற 10 வார்த்தை சொல்லு. பணம் பெரிய இவர். கண்ணே கலைமானே கன்னிமயில உங்களுடைய நல்லா பாத்துக்குவான். நல்லா பாத்துப்போமா? வேற நல்லா பாத்துப்போமா? சோபி நடக்கும் போது கால் தயாரில படாம ரோஜா போ கொட்டி அந்த இடக்க முள்ளு குத்தாம அப்படியே தாங்கி 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 தாங்கினது போதும். அப்பா அம்மா கூட வரல, மாமா தான். ரெண்டு டீ கேட்டு அலோவ் பண்ண ஒரு கிராமமே உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன். நானும் ரெண்டு பேரும் தப்பா நினைச்சேன், ஆனா இங்க நிக்கிறேன் பூரா எங்க ஊருக்காரன்னு தெரியாம போச்சுப்பா. தயவு பண்ணி கணக்கணக்குல கை வச்சிடலாப்பா. சேச்சே, கணக்குல எல்லாம் கை வைக்க மாட்டேன். தேங்க்ஸ் பா. ஜென்மத்துக்கு உனக்கு சம்பளமே கிடைக்கும். ஒண்ணு வண்டிய ஓட்டது வெளியே வாடா சோமாரி, அது சாமி பாரு முச்சமிக்கு செய்ய செஞ்சுட்டு உள்ள உக்காந்து நிக்கிறியா? வெளியே வாயா. ஏப்பா ரெண்டாவது கார் வருது, அதுல அஞ்சு பேர் இருக்கா, அதுல கனி இருக்கா, கனி இருக்கா. வந்துட்டானா? பதட்டப்படாதீங்க மாமா. அப்ள தலை துண்டா? ஆமா, தலை துண்டா, கழுத்து துண்டா, குடலு துண்டா, ஈரல் துண்டா, சும்மா தனித்தனியா பிரிச்சு பிரிச்சு பிரிச்சு. என் பேரு பி, எனக்கு இன்னொரு பேர் இருக்கு, பாண்டியா. ஓ, பேரை கேட்ட உடனே சும்மா அதிருது இல்ல. டேய், அதெல்லாம் ஒண்ணு இல்லடா, ஸ்விக்கில இருந்து மெசேஜ் பிரியாணியா? அதான் வைப்ரேட் ஆகுது. லட்சுமி, என்னமா நீ இங்க வந்துட்ட? என்கிட்ட ஏதாவது பேசணுமா? பேசுறா பேசுறா. அன்னைக்கு ஒரு நாள் ஒரு சிரிப்பு சிரிச்ச பத்தியா? அந்த திருப்பி எப்படி தெரியுமா இருந்துச்சு? வெள்ளிச்சம்ப கீழே ஊற்றி விடும் போது கடமட கடமட மட 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 கடமட 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 மட மட இருந்துச்சு பத்தியா? அது மாதிரியே இருந்துச்சு. வேலையை போய் பாப்போம். அம்மா, சாரிம்மா. இட்ஸ் ஓகே. சொன்ன மாதிரி அடிச்சிட்டியா? பந்தயத்துல ஜெயிச்சிட்ட, குடி 100 ரூபா. என்னது இடிச்சு அடிப்பான்னு சொன்னல, நான் தான் ஜெயிச்சேன். போண்ட. இதுக்கும் பந்தயமா? ஆமா, பார்த்த கிள. ஐ ஆம் நாட் ஆப்பிரிக்கன் மஞ்சி, ஐ ஆம் பாவம் நார்மல் மனுஷன் ஃப்ரம் இந்தியா. இந்தியன்? எஸ் எஸ், இந்தியா. பாலிவுட்? ஆமா, ஹாலிவுட். நோ ஹாலிவுட், பாலிவுட் டான்ஸ், யூ நோ. வணக்கம்ப்பா. இந்த
சொல்லுங்க சார், உங்க அம்மா அப்பா வந்து இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அனுப்பும் போது என்ன சொல்லி அமிச்சாங்க? அம்மா அப்பா ரொம்ப பெருமையா இருக்கு. எங்க அப்பாலாம் அதை பார்த்தா ரொம்ப ஃபீல் பண்ணுவாரு. Actually, he likes English music, so what English song? Inji kinji ilam peter ramayajayaru. Makkali enna samsarike pidi? Yen samsarathukku biryani pidichu. Mattravanga samsarathukku enna pidichu nandru enakku theriyavilla. Sorry sir, I'm not able to understand. என்ன முதலாளி, என்ன பண்றீங்க? வாசிக்கிட்டு இருக்கப்பா, இது அவளுக்கு ரொம்ப பிடிக்குமா? அது ஏன் மிருதங்க வாசிக்கிட்டு இருக்கீங்க? மிருதங்கமா? என்ன என்னப்பா சொல்ற? பாக்ஸிங்னா இப்படி பிடிச்சு இப்படி அடிக்கணும். தேவையில்லாத போடுங்க. இந்த கோட் ரொம்ப சூப்பரா இருக்கு. புதுசா? சூப்பரா இருக்கா? புதுசு. 2500 ரூபாய். எவ்வளவு சொன்னீங்க? 2500 ரூபாய். சும்மா இருப்பா. ஏப்பா தமிழ், நீ சீடி நோட தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. என் ஃப்ரெண்ட் ஒரு கிரிக்கெட் இருக்கா? ஃப்ரெண்ட் கூட கிரிக்கெட் தானே? அடிச்சு நான் தலை துண்டா போயிடும். விடுங்க சகல. என்னடா சகலங்கற? மேட்ருக்கு வாங்க. எங்க விட்ட? ஓ ஃப்ரெண்ட் ஒரு கிரிக்கெட். வாழ்வே மய கமலஹாசனா? ஆமாப்பா. அப்படியே சொன்னா? ஆமா. ஐயோ, ஏப்பா நீ அதிர்ச்சி ஆகுற? படம் பார்க்காம ஏன் ஸ்டைல் ஒத்துக்கிட்ட? என்னப்பா வேமா சொல்ல பதறி இருக்கீங்க? வாழ்வே மய கிளைமாக்ஸ்ல கமலஹாசன் செத்துருவாரு. என்னோட வாழ்க்கை எப்படி இருக்குங்க ஐயா? வாழ்க்கை அவனாவது கடைசி வரைக்கும் தண்டை சோறுன்னு புழைச்சுக்குவான். நீ எல்லாம் பிறந்ததே ஒரு சாபக்கேடு. முடிஞ்சா இன்னைக்கே போய் செத்துரு, மறுபடியும் பிறந்து வா. அப்போது உனக்கு ஓலை ஒழுங்கா வருதான்னு பாக்கலாம். சரி தம்பி, நம்ம ஊர்ல இருந்து சின்னமலூர் எத்தனை கிலோமீட்டர்? 22. அப்ப சின்னமலூர்ல இருந்து நம்ம ஊருக்கு சொல்லுப்பா. அது அந்த ஊருக்கு தான் கேட்கணும். ஆயுத மூஞ்சை யாரு கொண்டான்னு தெரியுமாடா? கத்தி, கடப்பாறை, மம்பட்டி, தூளாயுதம், பிக்காசு, AK-47, AK-52, தூக்கி பொட்டு போட்டா ஆள் சாகணும். அதுக்கு பேர் தான் ஆயுதம். அவங்க தான் ஆயுத பூஜை கொண்டாடணும். வீட்டோட மூல முடுக்கெல்லாம் பளபளப்பா இருக்க. தினமும் சுத்தம் பண்றேன். டாய்லெட்டும் பளபளப்பா இருக்கு. ஆனா பாத்ரூம் எப்படி கண்டுபிடிச்சீங்க? காந்த கோடு பில்லு போலனா அலர அடிக்கும். வெரி குட். எதுக்காக எப்படி பண்றா? மேடம் ஒரு நிமிஷம் சார், இந்த பேக்கேஜ் செக் பண்ணிடுங்க. அலாரம் அடிக்குது சார். மெஷின் ரிப்பேரா இருக்கும், இவங்களெல்லாம் அனுப்பிவிடுங்க. இவங்களை பார்த்த திருடுற மாதிரியா இருக்கு. சாரி சார. சாரி மேடம், பிளீஸ். என்ன
இப்ப நான் என்ன கேட்டு இப்படி போட்டு அடிக்கிறேன். நீ எதுவா இருந்தாலும் நேருக்கு நேரம் வந்து அடிக்க வேண்டியதானே, அது என்ன சேர்த்து சேர்த்து பறந்து வந்து அடிக்கிற? கேட்ட கல்விக்கு உண்டு என்ன பதில் சொல்ல வேண்டியதானே? ரொம்ப சின்ன பிள்ளை தான் இருக்கு, இதுக்கு மேல அடிச்சு தைரியம் இருந்தா என்கிட்டயே வேலைக்கு போறேன் சொல்லுவேன். இந்த ஐடியா உனக்கு யாரு கொடுத்தா? பக்கத்து வீட்டுல புதுசா குடி வந்திருக்காள் அந்த மாமி கொடுத்த ஐடியாவா? வேற யாரு? அக்கம் பக்கத்துல குடி இருக்காளு உன் ஃப்ரெண்ட், அவளோ கொடுத்த ஐடியா? வேற யாரு நீ கொடுத்தா? நானே செஞ்சுச்சேன். கொஞ்சம் சும்மா இருக்கா நீ? நீ சும்மா இருப்பா? இந்த புண்ணாக்கு மட்டும் கிட்ட போய் ரொம்ப பேசிட்டு இருக்கிற. பாத்மா என்ன வாட்டு போட்டுங்கற? மண்டையில மசிறதால மூளையாவது ஊருக்காய அளவுக்கு இங்கயாவது 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 இருக்க வேண்டாம். சாரி சார், விட்டா இப்படித்தான் தலையில கை வைப்பான். எனக்காக கொஞ்சம் கண்டுபிடிங்களேன். பண்றனும் பீலா விடணும் அது முக்கியம் இல்ல. நம்ம எது பண்ணாலும் இந்த உலக நம்மள உடனே உத்து பாக்கணும். நாதாரித்தனம் பண்ணாலும் நாசுக்கா பண்ணணும்டா. ஆனா நம்ம பண்றது நாலு பேருக்கு புரியப்படாது தெரியப்படாது. பையனை ஸ்கூல் கூட்டு போறீங்களா? ஆமாண்டா. நீ என்னமோ பெரிய இவ மாதிரி இங்கிலீஷ் பேசுறீங்க. என் பையனோட இங்கிலீஷ் கேட்டு கேடா நீ. நைனா, அப்பாவுக்கு இங்கிலீஷ்ல என்னன்னு சொல்றது? டாடி. இவ மூத்திரத்தை குடி, அப்ப கூட உனக்கு புத்தி வராது. டேய், வாழ்க்கை போற அஞ்சு கேள்விகளை உன்னை துரத்திக்கிட்டே இருக்கும். கேள்வி நம்பர் ஒன், எங்க எங்க இருக்கீங்க? எங்க இருந்தாலும் அதை பத்தி உங்களுக்கு கவலையே கிடையாது, ஆனா கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. கேள்வி நம்பர் டூ, எங்க வீட்டுல தான் சாப்பாடு? அது வெள்ளையா? வெளியிலன்னு சொல்லி பாரு, நாளைக்கு வீட்டுல சாப்பாடு எப்படி இருக்கும் உனக்கே தெரியும். ஓ. கேள்வி நம்பர் த்ரீ, எங்க நான் வெயிட் போட்டல? டு ஐ லுக் ஃபேட்? ஆமான்னு சொன்னா சத்த. இல்லன்னு சொல்லிட்டா வாழ மாட்டேன். Question number 4. நீங்க எப்பவுமே என்ன லவ் பண்றீங்க தானே? Truly, madly, deeply. இது அப்படியே சொல்லுமா? இதே ஆர்டர்ல தான் சொல்லணும். இல்லனா deeply தீபாவளி ஆயிடுச்சு. Question number 5. எங்க இந்த வீக்கெண்டுக்கு என்னங்க பிளான்? மண்டே தானே இருக்கு, அதுக்குள்ள கேட்க ஆரம்பிச்சு. தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த அஞ்சு கேள்வியே தான் எல்லா ஹஸ்பண்ட் வைஃப்கையும் துரத்தி துரத்தி. ஐயோ மேடம், நாங்க ராஜாராணி ஃபேமிலி. பயமுடு ராஜாராணி நான் பார்த்தது இல்ல. ராஜானா தலையில கிரீடம் இருக்கும், கையில வாள் இருக்கும், குதிரையில டக்கடி 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 போவார். அவர்தான் ராஜா. யாரே ஏமாத்த பாக்குற ராஜாராணியா? ராஜா. ஹலோ சீனியர். அப்பா அம்மா இல்ல, நல்லா பாத்துப்பீங்களா? அப்ப என் அழகு ராணியே, என்ன சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கோ. அம்மா யார் நீங்க? ஒரே இடத்துல ரெண்டு கடலை போட்டுக்கிட்டீங்க. கேள்வி கேட்டேன். கேள்வி கேக்குறோம், பள்ளிக்கூடத்துல வச்சு கேட்க வேண்டியதானே? அதான் பப்ளிக்ல வச்சு கேட்டுக்கிட்டு இருக்க. இல்ல சார், சும்மா டவுட் சார். இந்த கடலை முத்துக்குனாலே கடலை போடுறீங்களா? இவன் என்னமோ இன்னும் பத்து நாள் இருக்குல்ல, நான் பாத்துக்கிறேங்கிற. நீ என்னமோ உன்னே நம்பிதான் இருக்க, கை விட்டுறாதேங்கிற. இதுக்கு பேர் தான் கேள்வி பதிலா? அங்கிள் உண்மையான கேள்விதான் அங்கிள் கேட்டு இருந்த. நீ என்ன கேள்வி கேட்டிருப்பேன் எனக்கு தெரியாது. வாடா, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஊரை விட்டு ஓடி போய் கேட்டு நாசமா போய் சீரழிவா. நடந்தது என்ன குற்றம்? டிவியில குடும்பத்தோட உட்காந்து அழுகுறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க. யாரு கிட்ட பட்ட போற? சத்தியமா நான் கேள்விதான் கேட்டுட்டு இருந்தேன் அங்கிள். அப்படி இல்ல. ஓட்டத பேச்சு என்ன பாக்குற? என்னடா என்ன பாக்குற? நாங்கெல்லாம் பார்த்தோம்னா காடு கர கனவாலாம் அனலாயிரும்டா. காசு வாங்கினே என் கை நீட்டி. உனக்கு எல்லாம் மானம் சூடு சோரண ஈனம் எதுவுமே கிடையாதா? சோறு தானே திங்கிற. மொத்தவாணி மால என்ன தொட்டு தொட்டு தாளாட்ட பக்கத்தில சேல கொஞ்சம் விட்டு விட்டு அத பெரிய மரம் உன்னை பார்த்த பின்புதான் நானாக இல்லையே. இது என்ன சைக்கிள் செயின்? என்ன பெரியவன் இப்படி கேட்ட? நாங்க ரெண்டு பேரும் பெரிய ரவுடி இல்ல, எங்களுக்கு எந்த நேரத்துல எந்த ரூபத்துல எப்படி ஆபத்து வரும்னு சொல்ல முடியாத. கபால சைக்கிள் செயின் குறிப்பு மூஞ்சில் அறிஞ்ச மாட்டேன். யார் மூஞ்சில? அவன் மூஞ்சில் நான் எறிவேன், என் மூஞ்சில் அவன் எறிவான். அதானே சின்ன பசங்கள மாதிரி ஒரு அறிவு வேண்டாம், படிச்சவங்க தானே. இங்கி பிங்கி பாங்கி ஃபாதர் ஹேட் எ டாங்கி, டாங்கி டைட் ஃபாதர் கிரைட் இங்கி பிங்கி. இது எங்க வண்டி?
அங்க ட்ரிபிள்ஸ் போவோம், ஃபோர்ஸ் போவோம், ஃபைவ்ஸ் போவோம். அத கேக்க நீங்க யாரு? நான் யாரா? டிரஸ்ஸ பார்த்தா தெரியல. உங்கள மாதிரி புறம்போக்கில புடிக்க தாண்டா முச்சந்தி இல்லிக்கிறேன். நாங்கெல்லாம் பெரிய இடம், நீங்க டச் பண்ண முடியாது. பெரிய இடமா? என்ன எல்ஐசி பில்டிங்கா? வணக்கம் நெல்லூர் ராஜா அவர்கள். வருகின்ற 7ஆம் தேதி வந்து பாத்தீங்கன்னா ரெட் லைட் அலர்ட் கொடுத்திருக்காங்க, அதாவது கடுமையா மழை பெய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான உங்களுடைய நடவடிக்கை என்னவா இருக்கும் சார்? இங்க நாஜா டிவில இருந்து யாராவது வந்திருக்கீங்களா? இல்ல சார், இல்ல சார், இல்ல சார். என்னுடைய நண்பர்கிட்ட வந்து நான் வந்து மழை எங்கிருந்து வருது அப்படின்றது கேட்டேன். அதற்கு அவர்கள் சொன்னார், மழை வந்து மேகத்திலிருந்து வருது அப்படின்னார். எனக்கு அதை கேட்ட உடனே வந்து பாத்தீங்கன்னா ஒரு யோசனை வந்து வந்துருச்சு. என்ன வந்து பாத்தீங்கன்னா ஒரு திட்டத்தை வந்து நம்ம உருவாக்கலாம். அந்த திட்டம் வந்து 100 கோடி ரூபாய் திட்டம். அது என்னவென்றால், நம்மளுடைய மக்கள் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா எல்லாருடைய வீட்லயும் வந்து ஒரு ஒரு டேபிள் ஃபேனை வந்து நம்ம வந்து இலவசமா கொடுக்கணும். அது அந்த டேபிள் ஃபேனை வந்து ஒரே சமயத்தில் வானத்தை நோக்கி நாம் அனைவரும் அதை செயல்படுத்தினால் வானத்தில் இருக்கும் மேகம் காற்று தாங்க முடியாமல் வலுவிழந்து அது கலைந்து விடும். இதனால் மழை பெய்யாது. இதுதான் என்னுடைய திட்டம். இந்த திட்டத்தை நான் கூடிய விரைவில் செயல்படுத்துவேன். நன்றி, வணக்கம். குடிக்க மாட்டேன்னே, இப்ப நான் குடிக்கிறேன். நான் ஸ்கூல்ல என்ன பண்ணுவேன்? வந்த உடனே இவ்வளவு ஹெவியா பெர்ஃபார்மன்ஸ் பண்றியா? யாருமா நீ? செம்பா பித்தளை செம்பா வெள்ளி செம்பாமா? எப்படி கலாச்சம் பாத்தீங்களா? அது ஜஸ்ட் 5000 சார். இதோட கிளிப்பச்சை கலர் இருக்கா? இருக்கு சார். இந்த கிளிப்பச்சை கலர்லயே ஷோல்டர்ஸ்ல ரெண்டு கிளி உட்காந்துருக்க மாதிரி இருக்கா? இல்ல சார். ஓ இல்லையா? நான் அதை தேடிதான் வந்தேன். தேங்க்யூ. Four pieces. It's not enough. What to do? Okay. Hey, you're the chairman, huh? Okay. என் தங்கை தான் என் உயிர், என் உலகமே அதுதான். அது சிரிச்சாதான் நானும் சிரிப்பேன், அது அழுதா ஐயோ என்னால தாங்கவே முடியாது. நான் கண்ணை திறந்திருக்கும் போதெல்லாம் அது என் முன்னாலே நிக்கணும். கண்ணை மூடி இருந்தேன்னா என் கனவுல கூட கலகலன்னு சிரிச்சு விளையாடும். ஆனந்தா, டேய் தள்ளி உக்கார்ரா. டேய் என்ன இடம்? ஓ இஷ்டத்துக்கு வருவா இடம் கொடுப்பாங்களா? இல்லடா இல்லடா, உனக்கு இடம் இல்லடா. மாப்பிள வீட்டுல வீட்டுலயே இருந்துக்கிறேன். தானே எல்லாம் உனக்கு வீட்டை தேடி வருமா? எத்தனை மணிக்கு பஸ்? 8:10. இப்ப வர்ற? என்ன டாக்டர், என் வீட்டுக்கார கொஞ்சம் உள்ள கூப்பிடுறீங்களா? ஒன்னும் கவலைப்படாதீங்க, என்ன நம்பலாம். அதுக்கு இல்ல டாக்டர், வெளிய நர்ஸ் வேற தனியா உட்காந்து இருக்கு, என் புருஷனை நம்ப முடியாது. தயவு செஞ்சு அவனை கொஞ்சம் உள்ள கூப்பிடுங்க. எப்ப வராங்க? அடுத்த வாரம் தான். யாரு நீங்களா? உனக்கு பெரிய இவரு